மனிதன் அவனுடைய நிலை இருக்கு. மனிதன் எப்போதும் இப்படித்தான் சிந்திக்கின்றான். அபூதர் ரஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரித்தாவில போய் ஒதுங்கியிருந்தார்கள், மதீனாவுக்கு வெளிப்புறத்துல போய் ஒதுங்கியிருந்தார்கள். அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் சொல்லி தப்பான கருத்துக்களை இஸ்லாமிய உலகத்துல பரப்பிவிட்டார்கள். ஃபித்னா பதாதி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இராக்கில இருந்து கிளம்பி வந்து அவர்களை சந்தித்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபாதர் ஜுபாரி, அல்லாஹ்வுடைய ரசூலின் தோழர் அவர்களே, சிறப்பு மிக்க தோழர் அவர்களே, நாங்கள் உங்களோடு தான் ஒரு கிடையில உங்களுக்கு கீழால் நாங்கள் அனைவரும் வர்றோம். வாங்கள், எங்களுடைய வாழ்கள் அனைத்தும் உங்களுக்கு பின்னால் இருக்கும். வாங்கள், நாங்கள் இந்த அமீரை எதிர்ப்போம், நாங்கள் ஒன்றாக திரண்டெடுப்போம், அதாவது நாங்கள் ஒரு கட்சியாக மாறுவோம். அபூதர் ரஃபாரி அவர்களை பற்றி இப்படி புரளியது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் மஹ்லன் மஹ்லா, இஸ்லாமிய மக்களே, இஸ்லாமிய இஸ்லாத்தை சேர்ந்தவர்களே, கொஞ்சம் பொறுங்க, ஆமா இது என்ன சொல்றீங்க? இஸ்லாத்தினுடைய துண்டு இஸ்லாத்தை துண்டாக சொல்லுகிறீர்களா? இஸ்லாத்தினுடைய உம்மத்தை பிரித்து போட சொல்லுகிறீர்களா? அதுல துண்டு போட சொல்லுகிறீர்களா? அவர்களிடம் அதைத்தான் போய் சொன்னார். இதான் மனிதன், இந்த நிலையிலேதான் எல்லோரும் இருக்க. ஆனால் அவர்கள் அப்படி கருத்து மனிதனோடு உருவாகின போது அதை எப்படி இல்லாக்கினார்கள்? முத்தர்ரி ரஹமத்துல்லாஹிகளை அவர்கள் அத்தனை பேட கருத்தை உடைத்து விட்டார்கள். அபூதர் ரஃபாரி இராக் வாக்கியுடைய கருத்தை உடைத்து விட்டார்கள். இன்று ஏன் அது நடக்கவில்லை? ஏன்? நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், இது எல்லாம் வந்த திசைகளை போய் பாருங்கள். இந்த ஜமாத்துகள் வந்த திசைகள், இந்த இயக்கங்கள் வந்த திசைகள் எங்கே இருக்கிறது? யாருடைய இன்ஃபுளன்ஸ்ல இந்த இவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஆஹாத் ஹதீஸ்களை அகீதாவிலையும் அகக்காமலையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிந்தனையில் உள்ளவர்கள். ஒரு சஹாபி போகிறார் ரசூலுல்லாஹ் பொன்னால திறந்து விட்டு, அங்கே மதீனாவில் இன்னும் ஒரு பகுதியில் எல்லோரும் சுபவ சொல்கிறார்கள், சத்தம் போட்டு அந்த ஆயத்தை ஓதுகிறார். ஓதிவிட்டு சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ் இப்போது இறங்கினது, அவர்கள் கௌபாவை நோக்கி சொல்லுகிறார்கள் சொல்லி. ஒரு மனிதர் சொல்லுகிறார், அனைவரும் மனிதனை தொழுகையில திரும்புகிறார்கள். இமாம் உட்பட மாமுங்கள் உட்பட அனைவரும் துலா, அதுக்கு இன்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் மஸ்ஜிது கிபிலத்தை என்று சொல்லி. மாத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதரை தான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் யமனுக்கு அனுப்புகிறார்கள். யமனுக்கு அனுப்பி விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாவின் பால் அவர்களை அழையுங்கள், அழைத்து அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தொழுகை ஏவுங்கள், அதை அவர்கள் செய்தால் அவர்களிடம் ஜகாத் எடுங்கள். ஒரே மனிதர் தான் இது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், இவருடைய சிந்தனையில உதித்தது, கற்பனையிலே வந்தது, நான் ஏற்கனவே சொன்னேன். பெரியோர்களே, சமோதர்களே, ஆயிரம் ஆண்டுகளாக இப்னு சூதா, அப்துல்லா இப்னு சூதா இந்த ஷியாத்தை உண்டாக்கினவன், இந்த மஜூசியத்தை இஸ்லாத்திலே போட்டவன், அவனுடைய இது எங்களுடைய எல்லாத்திலும் வியாபித்திருக்கிறது. எங்களுடைய ஹதீஸ்ல, எங்களுடைய வரலாறுல, எங்களுடைய சிந்தனையில, எங்களுடைய தப்சீர்ல அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. அந்த துர்பாக்கியத்தின் காரணமாகத்தான் இன்று எங்களிடம் யாராவது வந்து வாங்க ஒரு ஜமாத் அமைப்போம் என்று சொன்னேன். எங்களுக்கு என்ன ஜமாத்து இல்ல, முஸ்லிம்களுக்கு பாடுபட வேண்டும், இஸ்லாத்துக்கு பாடுபட வேண்டும், இப்படி ஓ நல்லதானே இதை சொல்லுவதற்கு யாருமில்லை, அந்த அறிவில்லாது. தேவ்பந்திலிருந்து வந்ததும் அதே ஆகாத ஆட்சித்தான். அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இந்த நாட்டில் நிறைய இருக்கு. இந்திய அறிஞர்களுடைய செல்வாக்கு இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதே போன்று இந்திய நாட்டினுடைய அந்த அறிஞர்களுடைய அல்ஹசனுடைய செல்வாக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இவைகளுடைய பிரதிபலிப்புத்தான் இன்று நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே இயக்கம் உருவாவதற்கு அங்கே ஒருவர் தோன்றார், அல்லாமா அபுல் அலா மௌதூதி, அவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். அங்கே சொல்லுவதற்கு யாரும் இல்லை. அது கூடாது, நாங்கள் உம்மத்திலிருந்து எங்களை திருட்டுக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், மண் சத்த சுத்த பின்னார், திரிந்தவன் நரகத்துக்கு பிரிந்து போனான் என்று அவன் யாராயிருந்தாலும் என்று அவர்கள் சொல்லுகிறாள். அவர்களுக்கு எடுத்து வைப்பதற்கு அவர்களுக்கு ஏன் இந்த பித்னாவில வந்து இந்த பித்னாவின் அடிப்படையில வளர்ந்த அறிஞர்கள் அவர்கள். அதே போன்றுதான் ஈஜிப்ட்ல ஒருவர் சொல்றார், வாங்கள் நாங்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி ஒரு இயக்கத்தை அமைப்போம் என்று சொல்லி முஸ்லிம் உம்மத்துல ஒருவரை பிரித்தெடுக்க அங்கே அவருக்கு சொல்லுவதற்கு யாரும் இல்லை.
அது கூடாது. இப்படி எங்களுடைய தலைப்புகள் செய்திருக்கிறார்கள், இந்த அபூதர் சிபாரி செய்திருக்கிறார்கள், இந்த முத்தரிப் செய்திருக்கிறார்கள், இப்படி எல்லாம் செய்திருக்கிறார், இப்படி உருவாயினதான் அவர் தடுத்திருக்கிறார். எனவே நாங்களும் செய்யக்கூடாது. மண் சத்த சுத்த பின்னால் பிரிந்தவன் நரகத்துக்கு பிரிந்து போனவன் சொல்லி சொல்லுவதற்கு யாரும் இல்லாமா? அப்படித்தான் இஸ்லாத்துக்கு ஆபத்து இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு ஆபத்து. இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும். சமூக கல்வி, சமுதாய முன்னேற்றம், சமூக முன்னு அது இது, பொருளாதார முன்னேற்றம், ஓ எத்தனை ஒது செய்ய தெரியாதவர்கள். அதாவது ஒது செய்ய தெரியாதவர்கள் சமுதாயத்தில் இதை செய்கிறார்கள், தொழத் தெரியாதவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லி, இது ஒரு சில்லறை பிரச்சனை, இது ஒரு சில்லறை பிரச்சனை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்கள். இது சமூகத்தை பற்றி என்ன கவலை? இந்த சமூகத்துக்கு அந்த ஆபத்தொன்றுமில்லை. இந்த சமூகம் இவைகளை சில்லறை பிரச்சனை என்று சொல்லவில்லை. இந்த சமூகம் இன்றும் பேணுகிறது. இன்று அதனிடம் சொன்னேன் என்று சொன்னால், இது சுண்டா என்று சொன்னால் சுண்ணா தானா, அப்படி என்று சொன்னால் செய்யணும் தானே, அப்படி என்று சொன்னால் சரிதானே, ஏற்று அது செய்தோ செய்யவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்ப அறிவின் பேரால அறிஞர்களுக்கு மாத்திரம்தான் விளங்குகின்ற அறிவின் பேரால இந்த சமுதாயத்தை வழிகெடுத்துவதற்கு, வழிகெடுப்பதற்கு, இப்படி நாசமாவதற்கு துணிந்தவர்கள் இவர்கள். எனவே இவர்களை போய் துர்பாக்கியமாக ஏகத்துவம் நிலை பெற்ற ஒரு ஊரில் அதுக்கு இப்படி ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால், ஏகத்துவம் இந்த அளவுக்கு நிலை பெறாத ஊரில் அதனுடைய அட்டகாசம் அடாவடித்தனம் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். ஏகத்துவ நிலை பெற்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஊரில் அதற்கு இவ்வளவு பெரியோர் இடம் கிடைக்குது, அது பெரியோர் பூச்சாண்டியாக மாறலாம் என்று சொன்னால் அது அற்பசொற்பமாக இருக்கின்ற, ஏகத்துவம் அற்பசொற்பமாக இருக்கின்ற இடங்கள்ல அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் இது ஏன் ஏற்பட்டது, இந்த நிலை எங்களுக்கு ஏன் மாறப்படவில்லை? இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதாவது இஸ்லாமிய நிலைமைகளோடு காரியங்களோடு நெறிகளோடு எங்களுக்கு பூரண விளக்கம் இருக்காங்க. அடுத்தது, நாங்கள் ஏமாற்றப்படுகிறது. வாருங்கள், நான் உங்களுக்கு அரபி படிச்சுட்டாரு. தாய் கிட்ட போய், ஒரு தாப்பனு கிட்ட போய் ஒரு குழந்தைய காட்டி, இன்டெலிஜென்டான குழந்தை, அவரு கிடைத்த நம்ம கொஞ்சம் வாய்ச்சா இருக்கலாம் என்று பாக்குறார்கள். தாப்பனிட போய் அல்லது யாரிடமா போட்டு, வாங்க கொஞ்சம் அரபி படிச்சுட்டாரு ஃப்ரீ. நான் கேட்கிறேன், 8 வருஷம், 6 வருஷம், 10 வருஷமாக இருந்தவர்கள் எவ்வளவு அறைப்படுத்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் 2 வருடம் ஆங்கிலம் படித்து சொன்னால் நல்ல முறையில சரளமாக பேசுவான், சரளமாக எழுதுவான், சரளமாக வாசிப்பான். இப்படி இப்படியும் அடைந்திருந்தவர்கள் எவ்வளவு படித்திருக்கிறார்கள், அவர்கள் படித்து எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறார்கள், எத்தனை நூல்களை, எத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகளை அரபியில் எழுதியிருக்கிறார்கள். அறைப்படிக்க போய் ஏன் இந்த போலித்தனம்? நாங்களும் சுன்னாதான், நாங்களும் குருவான் தான். இது ஷியாக்களும் சொல்லுகிறார்கள், காதியானிகளும் சொல்லுகிறார்கள். காதியானி என்ன சொல்லுகிறான்? அவனுமாத்தான் சொல்லுகிறான். எனவே குருவானையும் சுன்னாவையும் சொல்லித்தான் நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம். எங்களிடம் அதை இந்த போர்வையிலே வந்துதான் குருவானையும் சுன்னாவையும் மாத்திரம் எடுத்து, அந்த இரண்டையும் எடுத்து ஒரு சமுதாயம் முன்னேற முடியாது. அதை நீங்கள் நல்ல முறையிலே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை சொன்னே நீங்கள் ஒருவேளை ஆச்சரியமா என்னை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் யாரிடம் குர்ஆனை சுன்னாவை விட்டு விட்டு போனார்கள்? என்னிடமோ உங்களிடமே அல்ல. அதை நல்ல முறையிலே மனதில் பதிய வைத்துக் கொள். என்னிடமோ உங்களிடமே அல்ல குர்ஆனை விட்டு விட்டு போனேன். அவரு சொன்னார், நான் உங்களை பட்டவர்த்தனமான வெள்ளையில வெள்ள வெளியே ரெண்டு வெளிச்சத்துல விட்டு விட்டு போகலாம். அதுல இரவில்லை, இரவு இருந்தாலும் அது பகல் மாதிரி இருக்கு, அவ்வளவு வெளிச்சம். அதுல இருந்து மீறி போகின்றவன், மாறி போகின்றவன், தட்டு அதாவது வீழ்ந்து போகின்றவன் நாசமடையக்கூடியவன் மாத்திரம்தான், நாசமடைய. அவ்வளவு வெள்ள வெளியானத்துல விட்டு விட்டு போனான். யாரிடம் விட்டு விட்டு போனார்கள் அவர்கள்? யார்? குர்ஆனை எடுத்து பாருங்க. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுடைய
ويدخلهم جنات تجري من تحتها الانهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه. رسول الله عليه الصلاه இவர்களிடம் நான் குர்ஆனை விட்டுவிட்டு போனார்கள். என்னிடமும் உங்களிடமும் அல்ல, அவர்களிடம் நான் குர்ஆனை விட்டுவிட்டு போனார்கள். எனவே அல்லாஹ் تعالی சொல்லுகின்றார், லா தஜிது கவுமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் கியாம நாளையும் விசுவாசிக்கின்ற இந்த சமூகம், யுவாதூன மன் ஹாத அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போரிடுபவர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள். வளவுக்கானும் அந்த போரிடுகின்றவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக, தங்களுடைய குழந்தைகளாக, தங்களுடைய சகோதரர்களாக, தங்களுடைய குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் உலாய்க்கு அந்த மக்களுக்கு கத்தபல்லாஹு ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஈமானை பதிய வைத்திருக்கின்றான் அவருடைய கல்பில். இது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சிறப்பு. வாய்யதஹும் பிரூஹிம் மின், அவரிடமிருந்து ஒரு விசுவாச சக்தியை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அவர்களை அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய வைப்பான். அல்லாஹு அவர்கள் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்து கொண்டான். இவர்களிடம்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் குர்ஆனை விட்டுவிட்டு போனார்கள். எனவே அவர்கள் தான் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுக்கு வழங்கி, நாங்கள் படிப்பதற்கு எங்களுடைய கண்ணாடி. அதைத்தான் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாங்கள் அதை விட்டு விட்டு அதை மேலான அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டேன். யாரிடம் விட்டு விட்டு போனார்கள், எப்படியான மக்களிடம் விட்டு விட்டு போனார்கள். அந்த மக்களை ஏன் குர்ஆன் அடிக்கடி படி புரிய வேண்டும், போல வேண்டும்? அது சொல்லுகிறது, குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சிறப்பான மக்கள். அது நானும் நீங்களும் அல்ல, நானும் நீங்களால் அந்த குந்தும் நீங்கள் என்று சொன்ன சஹாபாக்கள், நீங்கள் தான் சிறப்பான மக்கள் என்று அது சொல்லுகிறது. நாங்கள் சிறப்பான மக்கள் ஆகிறேன் சொன்னால் அந்த சஹாபாக்கள் எந்த முறையில இருந்தார்களோ அந்த முறையில இருந்தால்தான் அதே மாதிரி நம்பி, அதே மாதிரி விசுவாசித்து, அதே மாதிரி சிந்தனையோடு, அதே மாதிரி இத்தாத்தோடு, அதே மாதிரி நாங்கள் செய்தால்தான் நாங்களும் அதில் போய் சேருவோம். அந்த குந்தும் அவர்கள் தான், நாங்கள் காயிமூன பில் கிஸ்த், நீதியை கொண்டு நீர்மையை கொண்டு நிலை நிற்போரன் சொல்லி என்னையும் உங்களையும் சொல்லவில்லை, அவர்களைத்தான் சொன்னான், அந்த பெரும் மக்களைத்தான் சொன்னான். எனவே அதை நாங்கள் விட்டு விட்டோம். குர்ஆனை சுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிடித்துக் கொண்டோம். பெரியோர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க கூடாதா, இந்த குர்ஆனை சுன்னா யார் விட்டு விட்டு போனார்கள், எவர்களை வைத்து சொன்னார்கள் என்று சொல்லி, அவர்களை விட்டு விட்டு நீங்கள் குர்ஆனை சுன்னாவை எடுத்தபடியால முத்தசலாக்கள் வந்தார்கள். முத்தசலாக்கள் வந்து என்ன செய்தார்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் ஹாதிஹி சுன்னா, இமாம் ஹாதிஹில் உம்மா, அவர்களை கசையடி அடித்தார்கள். ஏன், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல, அது ஒரு படைப்பு என்று அவர்கள் சொல்ல. அனைவரும் சேர்ந்து, அரசாங்கம் ஆட்சியும் சேர்ந்து அதை சொன்னது அவர்கள் சொல்லவில்லை. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை பகதாதை விட்டு நேரத்தோடு கிளம்பி போய்விட்டார்கள். இந்த ஃபித்னா தோன்றுவதற்கு சுமார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் போய்விட்டார்கள். என்றால் அவர்கள் இருந்தால் தப்பிருக்க மாட்டார்கள். அவர்களை கண்ட நாட்டிலே உறவும் இல்லை, யாரும் இல்லை. அவர்கள் பகதாதை விட்டு கைரோ, அவர்கள் ஈஜிப்டுக்கு போய்விட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இங்கே வருகின்ற ஆபத்து, அவர்கள் போய்விட்டார்கள். ஏன், அவர்கள் என்ன சொன்னார்கள், குர்ஆனை சுன்னா வைத்து அவர்கள் தாம் முத்தசலாக்கள். ஹவாரிஜிகள் என்ன சொல்லுகிறார்கள், குர்ஆனை சுன்னா வைத்து சஹாபாக்களை காபிர் என்று சொன்னவர்கள். ஷியாக்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனை சுன்னாவை வைத்து 4 பேர் தான் முஸ்லிம், மத்தானது ஒன்றோ காபிர், அல்லாஹ்வுத்தால் முனாபிக். யார், அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் படைத்த படைப்புகள், நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு ஆகும் சிறப்பான மனிதர். ஆம், எங்களுடைய சலப் அல்லாஹ் படைத்த படைப்புல மனித ஜின்னுல நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் பிறகு ஆகும் சிறப்பான படை மனிதர். அவர்கள் ஒரு காபிரா, உமர் இப்னு கத்தாப் என்ற மனிதர் ஒரு ஒழுங்கையில நுழைந்தால் அடுத்த ஒழுங்கு அந்த ஒழுங்கை நெல்லையில் இருந்து செய்தான் ஓடுகின்றானோ, எந்த மனிதனுடைய வாயில அல்லாஹ் கதைக்கிறானோ அந்த மனிதர் காபிரா. அவர்கள்
இந்த இருவரையும் சனமா குறைஷ் குறைஷிகளுடைய சிலை என்று நீங்கள் ஷியா கூட எந்த கிதாபிலையும் எந்த புத்தகத்திலையும் அபூபக்கர் உமர் உஸ்மான் என்ற பெயரை நீங்கள் பார்க்க முடியாது. மாவியாவை நீங்கள் பார்க்க முடியாது. அம்ர் பின் ஆஸ் நீங்கள் அந்த பெயர்களை பார்க்க முடியாது. இந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கும் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன் அந்த மாண்புமிகு மிருஷன் வானம் எவர்களை போற்றினதும் இந்த பூமி சுமந்து கொண்டிருப்பதற்காண்டி இவர்களை சுமந்து கொண்டு வர பெருமைப்பட்டதோ பூரித்து போனதோ அந்த இருவருக்கும் அவர்கள் சூட்டியிருக்கின்ற பெயர் சனமா குறை. குறைசிகள் வணங்கின இரண்டு சிலைகள் என்று, குறைசிகள் வணங்கின இரண்டு தெய்வம் என்று எந்த அடிப்படையில எந்த சிந்தனையில இதை அவர்கள் செய்கிறார்கள்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில். ஏன் அப்படி செய்கிறார்கள்? நான் சொன்னேன், குர்ஆன் சுன்னாவை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் யாரிடம் விட்டு விட்டு போனார்கள்? என்னிடமா உங்களிடமா? என்னுடைய புத்தியை என்னுடைய அமலை வைத்து அதை தீர்மானிப்பதற்கு சஹாபாக்களிடம் விட்டு விட்டு போனார். சஹாபாக்களை அதனால் தான் புகழ்ந்தார்கள். புகாரி எடுங்கள், முஸ்லிமை எடுங்கள், அபூதாவுது எடுங்கள், திருமதி எடுங்கள், எந்த கிரந்தத்தையும் எடுங்கள், மனாக்கிபு சஹாபா சஹாபாக்களின் சிறப்பு அங்கம் அங்கமாக ஒவ்வொன்றாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஏன் அவர்கள் இந்த தீனை சுமந்தவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு பாரமாக அவருடைய சார்பாக பிரதிநிதியாக இருந்து இந்த தீனை சுமக்கின்றவர்கள். அதனாலதான் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இவ்வளவு சொன்னார்கள். ஊதுமலைக்கு மேலே ஏறுகிறார்கள், அது ஆடுகிறது. ஆம், அந்த மாபெரும் மலை ஆடுகிறது. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்மா ஆடாத, வலா அலைக்க இல்லா நபியுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதான், உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் ரெண்டு ஷஹீதுகளும் இருக்கிறார். உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான். உமர் நான் சொல்லுகிறார்கள், நான் நினைத்துக்கிட்டேன், எனக்கு சந்தோஷமா போச்சு, நான் ஷஹீதாவேன். ஊதுமலை ஆடின போது அதுக்கு மேல ஏறுறார்கள், ஏறின போது ஆடுகிறது, ஆடின போது உறுதியாயிருக்கும். உண்மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களும் ரெண்டு ஷஹீதுகளும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இவர்கள் தான் இருக்கான்னு சொல்லி ஊதுமலை கட்டளையிடுகிறார்கள். யார் இவர்கள்? ஏன் இவ்வளவு போற்றப்பட வேண்டும், இவ்வளவு புகழப்பட வேண்டும்? இந்த கிரணங்கள்ல ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சுன்னாவை எங்களுக்கு சொன்னவர்கள், குர்ஆனை விளக்கினவர்கள். வமா யந்திக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் தங்களுடைய இச்சை போல ஆசை போல கதைத்து ஒருவரல்லை கதைப்பதில்லை. கதைத்தது இஸ்லாம் பற்றி, மனிதர் பற்றி, ஆஹிரத் பற்றி, இபாதத் பற்றி கதைத்ததெல்லாம் வஹி, இதுவும் வஹிதான். இந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை பாராட்டினது புகழ்ந்தது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்களை பாராட்டினது புகழ்ந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், உமரே நான் பார்த்தேன் அழகா ஜன்னத்துல ஒரு அழகான மாளிகை, சிறப்பான ஒரு மாளிகை, எனக்கு அந்த ஆசை வந்தது. ஜிப்ரீலிடம் கேட்டேன், இந்த மாளிகை யாருக்குன்னு சொல்லி, அது உமருடைய மாளிகைன்னு சொன்ன, நான் நின்று விட்டேன். எனக்கு தெரியும் கூட ரோஷத்தன் என்ன மாளிகை என்ன அனுமதி இல்ல போனேன்னு கேட்கு, அந்த ரோஷத்து எனக்கு தெரியும். ஆனால் சொன்னா வி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், பிதாக்கு அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அலைக்கா வ அகீரு, என்னுடைய தாயும் தாப்பனும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கற்பனமாகட்டும், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இது இத்தனையும் எங்களுக்கு ஏன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நபியுடைய வாயால எங்களுக்கு அனுப்பிக்கிறார் என்னமோ, அதாவது அசாத்தீருல் அவ்வலீனா, அல்லாவிட்டால் மனிதர்களுக்கு விளங்காத பெரிய தத்துவ ஞானங்களா? இல்லை, ஒரு சாதாரண இந்த குழந்தை அந்த தமிழில் கொடுத்தால் புரிந்து கொள்ளக்கூடிய சாதாரண விஷயம். ஏன் சொன்னார்கள்? பெரியோர்களே, சகோதரே, குர்ஆன் சுன்னாண்டு நாங்கள் எல்லோரும் மாரடிக்கும். குர்ஆன் சுன்னாவும் எனக்கும் உங்களிடம் என்னிடம் உங்களிடம் விடப்பட்ட ஒரு வல்லை, எங்களுடைய பொறுப்புல தந்ததொன்றல்ல, அது 23 வட காலம் தங்கத்தை விட பக்குவப்படுத்தப்படுது
பசுமைப்படுத்தப்பட்டு சிறப்பிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு கொடு ஆக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திடம் கொடுத்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் தான் தந்தார்கள். நீங்கள் பார்க்கவில்லையா, ஒரு மனிதர் மாய தினா செய்கிறார் விபச்சாரம், விபச்சாரம் செய்துவிட்டு தன்னை அர்ப்பணிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், இவர் இந்த மனிதர் எங்கேயா போய் போட்டுமப்பா தௌபா செஞ்சு கொள்ளும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். தான் செய்த பாவத்துக்காக வேண்டி தண்ட குத்தம். யார் சட்டம் அவரை பிடிக்கவில்லை, சட்டம் அவரை தேடவில்லை, அவர் தன்னை அர்ப்பணிக்க. ஏன், அந்த பசுமை இஸ்லாம் கொடுத்த, ஈமான் கொடுத்த, நுபுவத்தினுடைய பயிற்சி கொடுத்த அந்த சிறப்பு அவர்களிடம்தான் இந்த குர்ஆன் விடப்பட்டு போனது. எல்லோரும் குர்ஆன் சுன்னான்னு சொல்லி எங்களை ஏமாற்ற வருகிறார்கள். இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு அவர்கள் தான் விளக்கவாளிகள். மூன்று தப்சீர்கள் குர்ஆனுக்கு இருக்கிறது, மூன்று தப்சீர்கள் அதற்கு இருக்கு. ஒன்று குர்ஆனுடைய சிறப்பான தப்சீர் குர்ஆன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்ன அன்ஸல்னா ஃபீ லைலத்தி முபாரக்கா, நான் ஒரு முபாரக்கான இரவில் அதை இறக்கினேன். அது என்ன, இன்ன அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர், இறக்கிறான் முபாரக்கான இரவு என்று சொன்னார். லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எங்க இருக்கிறது, குர்ஆன் இறங்கின லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் குர்ஆன் இறங்கின எப்போ, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், அல்லாஹு தஆலா விளக்கிறான். எனவே குர்ஆனுடைய மாபெரும் சிறப்பான தப்சீர் நம்பிக்கை வரும் வரையும் அல்லாஹ்வின் வணங்குங்கள். நம்பிக்கை வந்த வணங்க தேவையில்லை, நம்பிக்கை வந்து விட்டால் வணங்க தேவையில்லை. அதனால அர்த்தம் உறுதியான நம்பிக்கை வரும் வரை வணங்குங்கள். நம்பிக்கை சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு வந்தது, அவர்கள் மனிதர்கள். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான் உங்களுக்கு யக்கீன் வரை வருவான் சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி சொல்ற யக்கீன் அல் மௌத், யக்கீன் என்று சொன்னால் மௌத்து வரும் வரைக்கும் வணங்க, மௌத்து வரும் வரைக்கும் வணங்க. எனவே குர்ஆனுடைய அடுத்த மூத்தபிரான அங்கீகாரமான தஃப்சீர் சுன்ன. அதன் பிறகு இந்த சஹாபாக்கள் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இந்த மூன்றுக்கும் மாற்றமாக ஒரு தஃப்சீர் செய்தன்னு சொன்னால் அது இந்த உம்மத்துல செல்லுபடியாகாது. அது பெரிய தத்துவ ஞானமா இருக்கலாம், பெரும் பெரும் அறிஞர்களுக்கு மாத்திரம் விளங்குகின்ற அது மூல மந்திரங்களாக இருக்கலாம், டைனமிக் பவர் உள்ளதாக இருக்கலாம், ஆனால் இந்த உம்மத்துல செல்லுபடியாகாது. இந்த உம்மத்து அது அதனுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி தந்தைட்டு இருக்கிறது. அந்த பாரம்பரியம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அதனிடமிருந்து அது பறிக்கப்பட்டு போனாலும் எவ்வளவு அதை காப்பாற்றணுமோ அது காப்பாற்ற இருக்குது. எந்த முஸ்லிம் கிராமத்தையும் போய் பாருங்கள், நீங்கள் ஒரு குர்ஆன் மதரசாவை பார்க்காமல் இருக்க முடியாது. லெப்பை ஓத தெரியாதவர், அனம்பனம் ஓதுறவர், யாரையாவது கொண்டு அந்த பாரம்பரியம் அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. துர்பாக்கியம், அவர்களுக்கு நல்லவர்களை கொடுக்காது. இந்த உம்மத்து அல்லாவிடம் போய் சொல்லட்டும், இந்த உம்மத்து போய் அல்லாவுடன் சொல்லட்டும், அவனுடைய கித்தாபை ஓதி கொடுப்பதற்கு அந்த கிராமத்தில் சரியான ஒரு மனிதர் ஆக்கப்படவில்லை என்று சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கௌபத்துல்லாவை கட்டும் போது தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்திக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவில் முதலாவது யுதுவில் கடைசி பகுதியை பாருங்கள், நாலு பிரார்த்தனை, நாலு பிரார்த்தனை, கடைசி பிரார்த்தனை என்ன, அனைத்தும் அதை பின்பற்றுகின்ற முறை ஹிக்மாவை காட்டி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தருவியத்து தசுக்கியா பயிற்சி கொடுக்க வேண்டும். இதான் அவருடைய புரோகிராம். இந்த புரோகிராமை அங்கே வாருங்கள், அடுத்த சூரத்து சூரா ஆல் இம்ரான்ல அல்லாஹு தஆலா சொல்லுவான், லக்கத் மன்னல்லாஹு அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு கிருபை செய்திருக்கு, உங்கள் மீது கடாட்சத்தை பொழிக்கின்ற தன்னுடைய அன்பை உங்கள் மீது போட்டார். எப்படி, இது பஅத ஃபீக்கும் ரசூலா, உங்கள் மத்தியிலே ஒரு ரசூலை அனுப்பி என்ன செய்கிறார், எத்துருவாயின் இதே நாள் புரோகிராம், இதே நாள் குர்ஆன் மீட்டுகிறது.